ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட கார்டன் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்னோடய செடிகளுக்கு என்னென்ன உரம் வச்சேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். அதோட கண்டினியூவேஷனாக இந்த வாரம் என்ன மருந்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் உரம் வச்சு ஒரு 5 days கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா மழை வந்ததுனால என்னால் மருந்தடிச்சு விட முடியல. இப்போ புது துளிர்கள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மருந்தடிச்சு விடணும். ஏன்னா புதுசாக வர்ற இந்த துளிர்களில் தான் அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே மருந்தடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதிலிருந்து வர்ற அந்த இலைகள் வந்து ஆரோக்கியமாகவும் அதோட பர்ஃபெக்டான ஷேப்லேயும் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டுக்கள் வரும் இல்லையா, இலைகள் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டுக்கள் வரும். அதிலிருந்து புது மொட்டுக்கள் வரும்பொழுதும் நம்ம இந்த மாதிரி மருந்தடிச்சு விட்டோம் அப்படின்னா இலை சுருண்டு போகிறது, மொட்டு வந்து பூக்காமல் அன்ஷேப்பில் பூக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாதத்தில் ஒரு 2-3 தடவை மருந்தடிச்சு விடணும். உரம் வந்து 3-4 தடவை வைக்கிற மாதிரி இருக்கும். வாரம் 1 தடவை உரம், மாசத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை இந்த மாதிரி மருந்தடிச்சு விடணும். ஓகேங்களா. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர வரைக்கும் இலைகள் வந்து அதோட பர்ஃபெக்டான ஷேப்பில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் புதுசாக வந்த அந்த நுனி தளிர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இலையெல்லாம் சுருண்டுருக்கு, இந்த மொட்டில் வந்து புழு இருக்குது. இந்த மாதிரி புதுசாக வந்த இலைகள்லேயும் மொட்டுலேயும் தான் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம மருந்தடிச்சு விட்டோம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால நான் கெம் வந்து அடிச்சு விட போகிறேன். இது கூட நம்மளோட ஸ்ப்ரெட்டர் அல்லது வெட்டிங் ஏஜென்ட் சொல்வேன் இல்லையா, மொஜெண்டா, அது இது ரெண்டையும் இப்போ கலந்து நான் அடிச்சு விட போகிறேன். எனக்கு டோட்டலாக ஒரு 2 லிட்டர் கிட்ட தண்ணி தேவைப்படும். ஸோ நான் 2 ml கெம் யூஸ் பண்ணுறேன், அதே 2 ml மொஜெண்டாவும் யூஸ் பண்ணுறேன். 1 லிட்டருக்கு 1 ml அந்த ரேஷியோவில் தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். எப்பொழுதுமே நாம் மருந்தடிச்சு விடுறோம் அப்படின்னாலே செடியோட எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணி அடிச்சு விடணும். அதாவது கீழே செடியோட கணுப்பகுதியிலேருந்து ஸ்டெம்மிலேருந்து மேலே புதுசாக பூத்துருக்கிற பூ வரைக்கும் எல்லா சைடும் வந்து கவர் பண்ணி அடிச்சு விடணும். ஏன்னா சக்கிங் பெஸ்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் இலைகளோட அடிப்பகுதியில் அப்புறம் இண்டு எடுக்கல அந்த மாதிரி தான் தங்கியிருக்கும். நம்ம மேலாப்பில் சும்மா அடிச்சு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா 1-2 நாளில் அது திரும்பவும் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா சைடும் கவர் பண்ணி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். எப்பொழுதுமே மருந்து தெளித்து விடும்பொழுது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்ன செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம், என்ன மருந்து அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.